என்னப்பா கோயில்னு சொன்னேன், இது ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. இதுவும் கோவில் தாம்மா, வா. வாம்மா. என்னப்பா அது? இதுவும் கோவில் தாம்மா. மத்த கோவில்ல தெய்வங்கள் ஆல்ரெடி இருக்கும், இந்த கோவில்ல நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நமக்கு வேண்டியபடி வரவழைச்சுக்கலாம். மத்த கோவில்ல வேண்ட தெய்வம் நேரம் வரதோ இல்லையோ, இந்த கோவில்ல நிச்சயமா வரும். புரியலையா? கணவனே கண்கண்ட தெய்வம் பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா, அந்த கணவர் தெய்வம் இங்க கிடைக்கும். வா. எதுக்கு உம்மன் இருக்க? மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. பொண்ணை ஏமாத்தி கூட்டின்னு வந்தது சரியா படல. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும், வாய மூடு. கட்டாயமா அப்படியே அமையும். சொல்லுங்கம்மா, எப்படிப்பட்ட கணவர் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? அன்பானவரா, என்ன புரிஞ்சுகிட்டவரா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவரா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். வாணி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களோட உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அருமையான ஹஸ்பண்ட் விரைவிலேயே அமைவாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். எனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்றதுல அப்படி என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம்? நீ ஆசைப்படுத்தலாம், நான் செய்ய முடியாதுமா. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுதான் பண்ண முடியும். ஏன்னா நான் பொறுப்பான அப்பன். சின்ன வயசுல நீ சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்ப, குழந்தை ஆசைப்படுறதுன்னு வாங்கி கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு உன் பல்லெல்லாம் சொத்தையா இருக்கும். நீ கேட்கிற அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தேன்னா உன் வாழ்க்கை சொத்தையாயிடும். என் அருமை பொண்ணுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அலமோ, வாடி போய் ஆர்கனைசரை பார்த்துட்டு வரலாம். இது பொது இடம், எதுவும் முரண்டு பண்ணாத. உங்க அப்பா சொல்றத கேளு, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். பாட்டி, அப்பா அவருக்கே தெரியாம எனக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு. நான் இது வரைக்கும் நம்மாத்துல மட்டும் பிடிவாதமா சொல்லிட்டு இருந்த விஷயத்த இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா 84 நாட்டுக்கும் சொல்ல போறேன். இனிமே அவரே நினைச்சாலும் சரி, எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க முடியாது, அதுக்கான வாய்ப்ப அவரே ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ருக்கோ, அடுத்தது நாம தான், வா. போலாம்ப்பா, வரம் பாட்டி. இவங்க தான் உங்க பொண்ணு ருக்மணி? ஆமா சார். அப்பா ரங்கநாதன், அம்மா அலைமேலு, கரெக்டா? கரெக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். நான் வாங்குற சம்பளம் கொஞ்சம் தான், அந்த சம்பளத்துல அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தணும், அதோட அப்பா அம்மாவையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவளா இருக்கணும். மிஸ்டர் சுகுமார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குடும்ப பாங்கான உங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி அருமையான மனைவி கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். சார் நீங்கள் போங்க சார். ம். நான் வரேன். வாங்க, போயிட்டு வரங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். ஹலோ சார், உட்காருங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ருக்மணி அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க அப்பா ரங்கநாதன், அம்மா அலைமேலு, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வடகல் ஐயங்கார். நான் செக்ரட்டேரியட்டில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இவ என் ஒய்ஃப் அலைமேலு, ஹவுஸ் ஒய்ஃப். எங்களுக்கு ஒரே பொண்ணு ருக்மணி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபைனல் இயர் படிச்சுட்டுருக்கா. இவளுக்கு தான் வரம் தேடுறோம். நல்ல படித்த உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும். இந்த கல்யாண மாலை மூலமாக அமையணுன்றது எங்கள் விருப்பம். சொல்லுங்க ருக்மணி, வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பெரிய படிப்பு படிச்சவரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சொந்தமா ஒரு மிட்டாய் கடை வச்சிருந்தா கூட போதும். ஒரு பெரிய குடும்பத்துல ரெண்டு தம்பி ஒரு தங்கைக்கு அண்ணனா இருக்கணும்.
என்னோட இஷ்ட தெய்வம் கண்ணன். அந்த பேர் கொண்டவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மொத்தத்துல எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு பிடிச்சவரா, அதாவது பெத்த எங்களுக்கும் அவளுக்கும் பிடிச்சவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன். ரொம்ப வித்தியாசமான எதிர்பார்ப்பு. எப்படி இருந்தாலும் கடவுள் அருளால நீங்க கேட்ட மாதிரியே கணவர் உங்களுக்கு அமைவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம். வர சார், வாங்க. ஏ பொண்ணு, இந்த ஷாம யாருன்னு நினைச்சேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஏ பீட்டர், ஒட்டை இவ்வளவு பிடிச்சி கட்டி போடுங்களா. என்ன, ஓகேவா? என்ன மிமிக்ரியா? இதெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுல இருக்க 10 வயசு பையன் பண்ணுவான். இப்படி எல்லாம் பேசி என்ன ஒன்னும் கவுக்க முடியாது. இதே நார்மலா இருக்க ஒரு ஆளு மாதிரி உன்னால பேச முடியுமா? ஆர்த்தி, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே, நீ கேட்க மாட்ட. ஷியாம பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை எங்கேயும் பார்க்க முடியாது தெரியுமா? அவன் சொக்க தங்கம். பரவாயில்லையே, என் பெரியப்பா மாதிரியே பேசுற. ஆனா ஒண்ணு, என் பெரியப்பா எந்த காலத்திலயும் உனக்கு நல்லவனு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் நிச்சயம். ஷியாம், பால் கசக்குது. படுத்தா படுக்க முள்ளா குத்துது. கண்ணம் ஒண்ணா ஒவ்வொருவந்தா தெரியுது. ராத்திரி பகல் எந்த நேரமா இருந்தாலும், வீட்லயோ வெளியேயோ எந்த இடமா இருந்தாலும் சதா ஓ ஞாபகம் தான். என்ன இப்படி படுத்துறியடா பாவி. சூப்பர் ஷியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் டா. சரி, நான் கிளம்பிட்டா. அதுக்குள்ளயா? அப்புறம் இங்கேயே குடுத்தல நடத்த சொல்றியா? எனக்கு நடத்தலாம், ஓகேவா? ஏய், ஓத வாங்குவ. சரி வா, நானே ஒன் டிராப் பண்றேன். ஐயோ, நான் வர மாட்டேன்ப்பா. யாராவது பார்த்துட்டா? பார்த்தா தலை வாங்கிடுவாங்களா? நான் வர மாட்டேன். இங்க பாரு, நீ மட்டும் இப்ப வரலன்னு வையேன், அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். வேணாஷா, ப்ளீஸ் சொன்ன கேளு. வர போறியா இல்லையா? சரி வா. நான் ஊர்ல இல்லாதப்ப இவ்வளவு நடந்திருக்குல்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த பிரச்சனையும் குழப்பமும் தீர்றதுக்கு ஒரு வழி. அது உங்ககிட்ட தான் இருக்கு கண்ணா. நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு இந்த காதல் கத்திக்கிறதெல்லாம் ஒத்து வராத விட்டுறான்னு. கேட்டியா? இப்போ ஊத்திக்கிச்சா? அம்மா அம்மா அண்ணன். இப்போ அம்மாவோட வேத வாக்கி விட்டுட்டு ராதிகாவை விளவரோட சேர்த்து வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ லவ் பண்ணுற ராத்தியா விட்டுட்டு உன்னை லவ் பண்ண ருக்கு கல்யாணம் பண்ணிக்க. ஏண்டா, சிக்கல் தீர வழியை சொல்கிறான்னா மேலும் மேலும் சிக்கலை உண்டாக்க சினிமா டைலாக் சொல்லிட்டு இருக்க. கண்ணா, நீ ராதியாவோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லியிருந்தா கூட அவன் என்ன பண்ணிப்பா தெரியுமா? அந்த அமரோட ஓடி போயிருப்பான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சண்டை சச்சனை இருந்துட்டு குழந்தை குட்டின்னு பெற்றதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாயிருவாங்க. ஆனால் ருக்கு அப்படி இல்லைடா, உனக்காக தற்கொலை வரைக்கும் போயிருக்கான். அவள் உயிர் பண்ணால் திரும்ப கிடைக்குமா? டே, அவ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா நிம்மதியை கெடுக்கணுமா? அது முடியாதரா. நண்பா, நான் உண்மையை சொல்லவா? நீ பெரிய சைக்கோடா. யாரு? நான் சைக்கோவா? எங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற அஃபெக்ஷனுக்கு பேரு சைக்கோத்தனமா? நிச்சயமா. இங்க பார், ஒரு பொருள் மேலே சரி, தான் ஆசைப்பட்ட உறவு மேலே சரி, அளவுக்கு அதிகமா அஃபெக்ஷன் வச்சுக்க எல்லாருமே சைக்கோ தான். சாமி சாமின்னு சொல்லிட்டு அற நிர்வாணம் தர்றானே அவனும் சைக்கோ தான். சாமியே இல்லை எல்லாம் பொய்னு சொல்லிட்டு ஓவரா பகுத்திரி பேசுறானே அவனும் மக்களோட பார்வையில் சைக்கோ தான். சைக்கோன்னா நகத்தை கடிச்சுக்கிட்டு முகத்தை கோரமா வச்சுட்டு மட்டும் சைக்கோ இல்லை, ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இதான் சரி இதை தாண்டி வரமாட்டேன்னு சொல்ற எல்லாருமே சைக்கோ தான். நீ ஒரு அம்மா சைக்கோ. இருந்துட்டு போறேன் போ. பாத்தியா பாத்தியா, இதானே வேணாங்கிறது. நல்லா திங்க் பண்ணிப்பார்.
நடந்த சரியான்னு சொல்லி உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. அப்பதான் தப்பு என்னன்னு புரியும். என்ன அமைதியா இருக்க? நீ பண்ற தப்பு தான் உனக்கு புரியுதா? சரி, அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு இருக்கேன்னு வை. ராதிகா உங்க வீட்டுக்கு மருமகளா வராத பட்சத்துல 6 மாசமும் 1 வருஷமும் உங்க அம்மா கவலையோட இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பெரிய நான் ஐஸ்வர்யா ஐயா, அவளை விட அழகான பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவ? பார்க்குற பொண்ணை அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவள் கழுத்தை தாலி கட்டுவேன். இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? தான் காதலிச்ச பொண்ணும் கிடைக்காம, தன்னை காதலிச்ச பொண்ணும் கிடைக்காத வருத்தத்தில் நீ, தான் புருஷன் தாங்கிட்ட சந்தோஷமாக அன்பாவன் இல்லைன்னு புதுசாக வந்திருக்க பொண்ணு, என்ன செஞ்சாலும் தான் பையன் சந்தோஷமாக இல்லைன்னு துக்கத்தில் உங்கள் அம்மா, கடைசி வரைக்குமே கல்யாணமாகாமல் இருக்க போகிற ருக்கு, இதில் யாருக்கு சந்தோஷம் சொல்லு? நீயா தேவையில்லாமல் ஏதோ யூகத்தில் பேசாத. ஆமாம், ருக்கு கல்பனா சாவளை மாதிரி விண்வெளி வீராங்கனையாக போகிறான்னு யூகம் பண்ணி பேசுகிறேன். நான் சொல்கிற நிச்சயமாக நடக்கும். போடாடே, உன்னை கூப்பிட்டு என் பிரச்சனையை சொன்னப்பாரு, என்ன சொல்லணும்? சால்வ் பண்ண வழியை சொல்கிறானா சாக வழியை சொல்கிற? கண்ணா, யாரோட பிரச்சனைக்கு யாரும் தீர்வு சொல்ல முடியாது. வேணா மனசு இருக்கிற குட்டி தீக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படலாம். நம்ம பிரச்சனையை நாம தான் தீர்த்துக்கணும். கண்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி நானே பதில் நானேன்னு உனக்கு நீயே கேள்வி கேட்டுப்பார். பதில் கிடைக்கும், மாற்றம் வரும். எனக்கு நானே கேள்வி கேட்டதுனால குடிகார நண்பனா இப்போ தெரிஞ்சிட்டேன். நீ நல்லவண்டா, பாசத்துக்கடிமையாக இருக்கிற, கேள்வி கேட்டுப்பார், தெளிவு கிடைக்கும், மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எதிரி கூட கெட்டது நடக்கூடாதுன்னு நினைக்கிறவன்டா நீ. உன் வாழ்க்கையில் எந்த கெட்டது நடந்துடக்கூடாது. யோசி, உனக்காக இல்லைன்னா கூட உங்கள் அம்மாவுக்காக யோசி. அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். நான் மறுபடியும் உன்னை பார்க்கும்போது நல்ல செய்தியோட தெளிவான கண்ணை பார்க்கணும். நான் வரேன்டா. போட்டுக்கோங்க. சூர்யா திட்டுவாள ஆன்ட்டி கிட்ட நான் பேசுறேன். அப்போ நாளைக்கு வெள்ளை சட்டை கொண்டு வருவியா? சத்தியமா வாங்கிட்டு வர. அப்போ அப்போ எனக்கு கொடு, யூனிஃபார்ம் கொடு. உட்காருங்க அங்கு, உட்காருங்க, உட்காருங்க. பாத்தியா இப்ப எப்படி கேட்டாரு? எதையும் அன்பா பக்குவமா சொல்லணும். முதல்ல இந்த லத்தில தூக்கி குப்பையில போடு. ஒரு புது யூனிஃபார்ம் கொண்டு வந்து கொடு. மேடம், கண்ணப்பனுக்கு வேட்டி சட்டை போட்டு நீங்க கும்பகோணம் கூட்டிட்டு போகும்போது இனிமே அந்த யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். அந்த ஆண்டவன் என்ன ஏமாத்திட்டான் மேடம். ஆண்டவன் ஏமாத்தல சோபு, மனுஷங்க தான் ஏமாத்துறாங்க. மேடம், நீங்க யார சொல்றீங்க மேடம்? புரியல, சுந்தர சார தான் சொல்றேன். அவர் நடவடிக்கை குழப்பமா இருக்கிறதா சொன்னியே, அது 100% உண்மை. கண்ணப்பனங்களை சேர்ந்த ஏதோ ஒரு விஷயம் சுந்தர சாருக்கு பெரிய மாறுதல் கொண்டதற்கு, பட் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. சுந்தர சாருக்கு முன்னால் இருந்த ஆர்வம் இப்போ இதில் கொஞ்சம் கூட இல்லை. கண்ணப்பனங்களை க்யூர் பண்ணாதான் இதுக்கு விட கிடைக்கும். ஆனால் அதுக்கு சுந்தர சாரும் சரி, டாக்டர் முரளியும் சரி, நமக்கு கோஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் கண்ணப்பனங்களை க்யூர் பண்ணணும். அவர் மனசில் புதஞ்சு கிடக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். சரி மேடம், ஆனா எப்படி? அதுக்கு நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா அதை உடனே செயல்படுத்த கூடாது.
அவசரப்பட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அப்படி வந்துட்டா டோட்டலா எல்லா முயற்சியும் ஸ்பாயில் ஆயிடும். என்னோட இந்த முயற்சிக்கு யாரும் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. தனியாளா என்னால போராடவும் முடியாது. அதனால உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். மேடம், கண்ணப்பையன் பொண்டாட்டியோட உசிரியும் பிறக்க போற என் குழந்தையோட உசிரியும் காப்பாத்தினவரு. அவருக்காக என்ன செய்வனா நான் தயாரா இருக்கேன். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? கும்பகோணத்துக்கு போகணும். எஸ், நீ கும்பகோணத்துக்கு போகணும். எதுக்கு அங்க போய் என்ன பண்ணணும்ங்கிற விஷயத்த அப்புறமா டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். இங்க வேணா, எங்க வீட்லயோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துலயோ அத பத்தி பேசலாம். டியூட்டி முடிஞ்சதும் நீ என்ன வந்து பாரு. சரிங்க மேடம். கண்ணப்பன் அங்கிள பாத்துக்கோ. ஓகே. என்னம்மா கீரை இந்த வேலை சொல்ற? நேத்து 3 ரூபாய்க்கு வித்த, இன்னைக்கு கட்டு 5 ரூபான்னு சொல்ற? ஏமா தோட்டத்துல வலிது, நானும் கடையில வாங்கி வந்தாமா விக்கிற. ஒரு கட்டுக்கு 4 நாள் கிடைக்குது. சரி சரி, 3 கட்டு கொடு. அம்மா அந்த கட்டு வேண்டாம், நல்ல கட்டை கொடு. எதுக்குமா கீரை வாங்குற? அவரு கீரைனா விரும்பி சாப்பிடுவாரு, அதான் மத்தியானத்துக்கு சமைக்கலான்னு. என்னம்மா நீ, மத்தியானம் விருந்துக்கு உங்க மாமா ரங்கநாதநாத்துக்கு வரதா சொல்லியிருக்கோம், மறந்துட்டியா? அம்மா இந்த கீரையெல்லாம் வேண்டாம், நாளைக்கு எடுத்துட்டு வா. 3 கட்டு வித்துருப்பேன், நல்லா பயப்ப கெத்த. வீட்டுக்கு இந்த மாதிரி பொம்பளை இருந்தா போதும். கோத, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடுமா, அவ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வா. என்ன கொஞ்சம் டல்லா இருக்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அழகா சிரிப்பே, உன் முகத்துல சிரிப்பே காணும். ஏதோ விருந்துக்கு போகணும்னு அம்மா சொல்றாங்க. ஆமா, உங்க அத்திம்பேர் ஆத்துக்கு தான். எல்லாரும் விருந்துக்கு போறதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீனுமா வருத்தப்படுற? வருத்தம் தாங்க, போயிட்டு வந்தா அந்த வருத்தம் எல்லாருக்கும் வந்துடும். எங்க அத்திம்பேரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் விருந்துக்கு கூப்பிடுறதே சூழ்ச்சியா தான் இருக்கும். கோதை, எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர் இப்ப மாறி இருக்கலாம் இல்லையா? ரங்கநாதன் சாருக்கு அப்பா மேல நிறைய அன்பும் மரியாதையும் எப்பவும் உண்டு. இப்ப அவரு உங்காத்து பொண்ணா உன கூப்பிட்டதா ஏன் நினைக்கிற? எங்க ஆத்து மாட்டு பொண்ணா உன கூப்பிட்டுருக்கலாமோனோ? நரி எத்தனை வருஷம் ஆனாலும் நரி தாங்க, அது குணத்தை மாத்திக்க போறது இல்ல. அப்படிதான் அவரும். நீங்களே நீங்க பாத்தீங்கல்ல, அவர் எவ்வளவு பேசியிருந்தா எங்க அம்மா உடம்பு சரியில்லாத அளவுக்கு போயிருப்பாங்க. வேண்டாங்க, அவர் உறவே நமக்கு வேண்டாம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்ணாணாவ ஜெயில போட முயற்சி பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இப்ப அவர் நம்ம ஃபேமிலியோட நெருக்கமா பழக நினைக்கிறதே நம்ம குடும்பத்தையும் எங்க அம்மா குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்கு தான். அவர் ஒரு சகுனிங்க, யார் சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. வரும்னு சொல்லியாச்சு, இப்ப கடைசி நேரத்துல கேன்சல் பண்ண எப்படி? இந்த ஒரு தடவை போயிட்டு வந்துருவோம், அப்புறம் வேணா அவாய்ட் பண்ணிடலாம். நான் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்.